அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஆண் பெண் வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளில் ஏகப்பட்ட ஆண் பெண் வசிய மந்திரங்கள், தந்திரங்கள், மாந்திரிகங்கள், எந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மெத்தடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான நபருக்கு பலனை கொடுக்குது. ஏன்னா சில பேரால மந்திரங்களை உச்சரிக்க முடியாது, அதனால எந்திரங்களை பயன்படுத்துறாங்க. சில பேர் தாந்திரிக வழியில நான் ஏதாவது பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி மெத்தட் எனக்கு கை கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு, அதனால நான் அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய சேனல்ல பல விதமான ஆண் பெண் வசிய முறைகளோ, பண வசிய முறைகளோ, எதிரிகள் வசிய முறைகளோ, தகாத உறவுகளை பிரிக்கக்கூடிய வசிய முறைகளோ, இந்த மாதிரி சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ஆண் பெண் வசிய முறையை நம்ம பார்க்க போறோம். இந்த ஆண் பெண் வசிய முறை எதற்காக பயன்படும், யாருக்காக பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கணவன் மனைவியாக இரண்டு பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு ஏதோ ஏற்பட்ட சில மனக்குழப்பங்கள்னால தற்போது விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே எளியும் போனியுமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. இதனால் குடும்பம் வந்து பாதிக்கப்படுது, பிள்ளைகளோட எதிர்காலம் வந்து பாழடையுது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய பார்ட்னர், ஏதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க உங்ககிட்ட வந்து திரும்ப வந்து சேரணும், அவங்க உங்க கூட சேர்ந்து வாழணும். எனக்காண்டி இல்லை அப்படின்னா கூட என்னுடைய பசங்களோட ஃப்யூச்சருக்காவது என் கூட வந்து அவங்க வந்து சேர்ந்து வந்து வாழணும், பழையபடி எல்லாமே மறந்து வந்து வாழணும் அப்படின்னு ஒரு நினப்போடு நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஏதாவது கோபமோ வருத்தமோ இல்லை வெறுப்புணர்வோ எதுவாக இருந்தாலும் சரி அது முழுமையாக தெரிந்துடும். தப்பு நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி அவர்களே பண்ணியிருந்தாலும் சரி எல்லாமே விட்டுட்டு உங்ககிட்ட திரும்ப வந்து சேருவாங்க. அவங்கள திரும்ப மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும். விட்டு கொடுக்காம எதுவுமே உங்களுக்கு நடக்காது. இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால என்னை விட்டுட்டு அவள் போயிட்டா, என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா அவன் சொல்றான். இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி உங்களை ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்தி உங்களை விட்டுட்டு வேறு ஒருத்தரோட வாழ நினைத்தாலோ இல்ல உங்களை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலோ சரி, அவர்களை உங்ககிட்ட திரும்ப வர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு எந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த எந்திரத்தை எப்படி நம்ம வரையணும் அப்படின்றத நம்ம பார்த்துறோம். ஒன்றும் கிடையாது, ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்க போறீங்க, இந்த எந்திரத்தை வந்து அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்குங்க. இதுக்கு எந்த விதமான வழிமுறைகள் எதுவுமே கிடையாது. ஒரு பிளாக் கலர் பேனா, ஒரு சின்ன பேப்பர், முழுமையாக நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேப்பர், அன்ரூல் பேப்பரை பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த எந்திரத்தை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே யார் பேரை ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, ஒரு ஆணை வசியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆணோட பேரை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு கீழே உங்களுடைய பேரை போடுங்க. இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, ஒரு ஆணை வசியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆணோட பேரை ஃபஸ்ட்டு போட்டு கீழே வந்து உங்களுடைய பேரை போடுங்க. போட்டுட்டு அந்த பேப்பரை உங்களுடைய கைகளில் வைத்துக்கொள்ளுங்க. வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வாய் விட்டு சொல்லுங்க. எனக்கும் அந்த நபருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரணும், அந்த நபர் என்கிட்ட வந்து திரும்ப வந்து சேரணும், நாங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்றாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் வேண்டிக் கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய தலையணி அடியில் வச்சுருங்க. அதாவது இந்த ஒரு மெத்தடை நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இரவு நேரத்தில், அதாவது நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உடனே நீங்கள் போயிட்டு தூங்கும் போது உங்களுடைய தலைக்கணி அடியில் வச்சுட்டு தூங்கிட்டு மறுநாள் காலைல எழுந்த உடனே பல்லு விலக தேவையில்ல, முகம் கழுவு தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படி வீட்டுக்கு வெளியில் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பேப்பரை அப்படியே எரிச்சு அந்த சாம்பலை ஊதி விடுங்க. அப்படி இல்லையா ஏதாவது கால் படாத இடத்துல தூக்கி போட்டு வந்துருங்க. இப்படி பண்ணால் மட்டுமே போதும், நீங்கள் விரும்பிய நபர் இல்லை நீங்கள் உங்ககிட்ட வந்து சேர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அந்த ஒரு நபர் உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபங்கள் எல்லாமே நீங்கி உங்ககிட்ட திரும்ப வந்து சேருவாங்க. இந்த மெத்தட் எல்லாமே தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 7 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு நாளில் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் அதை டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.